அதாவது அங்க வந்து ஏன் இப்படியான புகார்கள் வந்து கண்டுக்கறாம இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். இது ஒண்ணு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது. அவங்கள வந்து மிரட்டற துணியோட அவங்களுடைய வீடியோ இருக்குது அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்குது. உண்மையிலேயே அது வந்து சரி கிடையாது. பாக்ஸோ உள்ளிட்ட ஒரு ஆறு பிரிவுகளின் கீழ் ஐபிசி செக்ஷன் கீழ வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிற என்ன பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ஊரடங்கு காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணையை வந்து தள்ளி போட்டக்கூடாது, ஆற போட்டக்கூடாது. உடனடியாக விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது. புகார் கொடுத்த மாணவிகளுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி வரும் அந்த நிர்வாகத்தின் மூலமாக அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எனவே தமிழக அரசு அந்த மாணவிகளுக்கு அந்த பொதுவு அரசு பள்ளி மாணவிகள்கிட்ட அந்த தலைமை ஆசிரியர் எப்படி மிரட்டி இருக்காருன்னா, உன்னோட காண்டக்ட் சர்டிபிகேட்டை என் கையில தான் இருக்குது, ஏன்னா நான் வந்து ஹெட்மாஸ்டர், நான் வந்து பேடுன்னு போட்டு கொடுத்துட்டேன்னா உன்னோட ஃபியூச்சரே வந்து கேள்விக்குறியாகும்னு த்ரெட்டன் பண்ணி பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட உமன்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் சுமதி மேம் தான் இருக்காங்க. இந்த பிஎஸ்பிடி ஸ்கூல் பத்தின இஷ்யூ பத்தி தான் இவங்க கூட நல்லா பகிர்ந்துக்க போறோம், நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ எல்லாராலையும் அதிக பேசப்படுற விஷயம்னா இந்த பிஎஸ்பிடி ஸ்கூல் இஷ்யூ பத்தி மட்டும்தான் எல்லாராலையும் பேசப்படுது. அந்த ஸ்கூல்ல ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சு, இந்த வாய்ஸ் அவுட் இப்பதான் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நிறைய எதுவும் உங்க கண்ணுக்கு வந்திருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்? அதான் இப்போ வந்து பத்மசேஷாத்ரி ஸ்கூல் சம்பந்தமா ரெண்டு நாட்களாக டிவிலையும் சரி சமூக வலைதளங்கள்லையும் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமாக இந்த விஷயம் வந்து இருக்குது. இதை பொறுத்தளவுல வந்து இந்த செய்தி, அதாவது இந்த பள்ளிக்கூடம் வந்து பொதுவா சென்னைக்குள்ள ஒரு பெரிய இமேஜை ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு பள்ளிக்கூடம், அப்படியான பள்ளிக்கூடத்து மேல இப்படி ஒரு மோசமான அருவறுக்கத்தக்க ஒரு குற்றச்சாட்டு வந்தது வந்து யாராலையும் அதை எதிர்பார்க்கல. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக அது வந்து போயிட்டு இருக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பள்ளி மாணவிகள் இதுவரைக்கும் இது மாதிரியான வன்முறைகளை எதிர்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்ப வந்து அரசாங்கமோ அல்லது அரசாங்கம் சொன்ன உடனேயே பல மனுக்கள், புகார் மனுக்கள் குவிந்து கொண்டிருப்பதாக செய்திகள்ல வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இவ்வளவு நாள் அந்த பள்ளி மாணவிகள் இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தைரியமாக வெளியில சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த மாணவிகளுக்கு இல்லாத நிலைமையிலதான் இப்படி வந்து ஒரு லாக்டவுன் டைம்ல இது வெளிவந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப அதே நீங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் இருக்கு பிஎஸ்பிடி ஸ்கூல் அப்படிங்கறது மட்டும் இல்லாம, அந்த ஸ்கூலோட அலுமினியா இருக்கட்டும், முன்னால் படிச்ச மாணவின்னு சொல்ற பதுவந்தியா இருக்கட்டும், பெரிய ஒரு இமேஜோட இருக்கிற ஒரு ஆட்கள் அப்படி இருக்கிறவங்க மத்தியில வந்து ஏற்கனவே இந்த கேஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ராஜகோபால் மேல இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருந்தோம், அவங்க ஆக்ஷன் எடுக்காததுக்கான ரீசன் என்ன? இத அந்த டைம்ல சொல்லியிருந்தோம், உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, அதாவது எங்களுக்கு எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கத்திற்கு அந்த மாதிரியான தகவல்கள் புகார்கள் எதுவும் வந்தது கிடையாது. இப்ப இந்த வந்திருக்கிற இந்த புகாரை வைத்துதான் எங்களுக்கே வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வந்தது. அதாவது அங்க வந்து ஏன் இப்படியான புகார்கள் வந்து கண்டுக்கறாம இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். இது ஒண்ணும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே அந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு மாணவன் 2016 வந்து ஒரு மாணவன் நீச்சல் குளத்துல விழுந்து இறந்து போய் அந்த பிரச்சனை வந்து ஒண்ணு இல்லாம மூடி மறைக்கப்பட்டது. இந்த பிரச்சனையிலையும் கூட பாத்தீங்கன்னா, இந்த குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற ராஜகோபால் ஆசிரியர் வந்து அங்க இருக்கிற பாலியல் புகார் கமிட்டியில உறுப்பினராக இருக்கிறார். ரொம்ப சிரிப்பா இருக்குது. இது பாலுக்கு காவலை வந்து பூனையை வச்ச மாதிரி இப்படியான ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து அங்க இருக்கிற புகார் கமிட்டியில உறுப்பினராக இருக்கிறாரு. இன்னும் இதற்கு முன்னாடி கடந்த 5 காலமாக இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு நாங்க வந்து புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ற மாணவிகள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல வந்து இது வரைக்கும் ஏன் அந்த ஆசிரியர் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற கேள்வி இப்ப நம்ம தான் கேட்க வேண்டியது இருக்குது. அப்ப அந்த அளவிற்கு அந்த ராஜகோபால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அப்படி ஒரு வேண்டப்பட்டவரா, ஒரு பள்ளி மாணவிகளை விட, பள்ளி மாணவிகளுடைய ஒரு பாதுகாப்பை விட
இந்த ஆசிரியர் ராஜகோபால் வந்து அப்படின்னு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வேண்டப்பட்டவர் என்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தங்களுடைய பள்ளி நிர்வாகத்துக்கு தங்களுடைய பள்ளி மாணவர்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். ஆனா அந்த பாதுகாப்பையும் தாண்டி இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை பாதுகாக்கின்ற ஒரு வேலையை அந்த பள்ளி நிர்வாகம் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக நான் பார்க்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ராஜகோபால் மேல அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்க உள்ள மேனேஜ்மெண்ட் கிட்ட. அவங்க வந்து சும்மா வார்ன் பண்ணி விட்டுட்டதா சொல்றாங்க. இந்த தடவையும் அவங்க மேல ராஜகோபால் மேல ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கிற மாதிரி தோணுது. அவங்க மதுவந்தி கொடுத்த வீடியோவுமே சரி, எனக்கு இந்த ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல யாருன்னா தப்பா பேசினீங்களாவோ இல்ல அந்த லெஜன்ஸைய வந்து கம்மி பண்ணுச்சு, ஐ மீன் அவங்க கௌரவத்தை குறைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னாலும் வன்மையா கண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெயினா அந்த ராஜகோபால் அப்படிங்கிறது அவங்க டீச்சர்ஸையுமே சரி. அதாவது மதுவந்தி அவர்களுடைய வீடியோ வந்து இன்னைக்கு பரவலா போயிட்டு இருக்குது. அந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு வந்து நிச்சயமா இவங்க வந்து குற்றவாளியை பாதுகாக்கின்ற ஒரு தொனியோட தான் வந்து ஒரு எச்சரிக்கை இந்த சமூக வலைதளங்களுக்கு அல்லது பேசுறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி தான் வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது உண்மையிலேயே ஒரு பள்ளி நிர்வாகத்தை மாணவர்கள் நலன் கருதி நடத்துகின்ற ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தால் அந்த பள்ளி மாணவர்களுடைய பாதுகாப்பை ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக கருதுகின்ற ஒரு பள்ளிக்கூடமாக நிர்வாகமாக இருந்தா நிச்சயம் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க, இப்படி ஒரு பேச்சு பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இப்ப வந்து இப்படி ஒரு பிரச்சனை புகார் வந்ததுன்னு சொன்னா, ஏற்கனவே நீங்க சொன்னீங்க ஒரு மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வான் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் பாக்ஸோ ஆக்ட், அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் இதை இந்த புகாரை வாங்குவதற்கென்று ஒரு கமிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த கமிட்டி வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை கூடணும். அந்த கமிட்டி வந்து இதுவரைக்கும் வந்திருக்கிற புகார்கள் சம்பந்தமான ரிப்போர்ட்டை ஆண்டுக்கு ஒரு முறை கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணணும். இன்னொன்னு, இப்படி ஒரு புகார் வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த புகார் கமிட்டி இருக்கு பாருங்க, இப்ப 5 பேர் கொண்ட கமிட்டி இருக்குன்னு வைங்க, அந்த கமிட்டி வந்து யார் யார் அவங்களுடைய பேர் என்ன, முகவரி என்ன, மெயில் ஐடி என்ன, இதை வந்து ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கணும். அதே போல மாணவிகளுக்கு இதை தெரியப்படுத்தி இருக்கணும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா இந்த கமிட்டியில நீங்க புகார் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்கூல் மாணவிகளை தைரியப்படுத்தணும் ஒரு நிர்வாகமா இருந்தா. ஆனா அவங்க பேசி இருக்கிற பேச்சு என்ன, அது பிரச்சனை நடந்திருக்குது அசிங்கமா இருக்குது, இது வேற நடவடிக்கை எடுப்போம். இன்னொரு பக்கம் வந்து ஏதோ அவங்களுடைய பள்ளியுடைய கௌரவத்தை குறைக்கிற மாதிரி, அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. அங்க ஆயிரக்கணக்கான மாணவிகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லார் வீட்டுக்குள்ளே படிக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குதான் செய்யும். அல்லது இந்த சமூகம், இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கின்ற பல சமூக ஆர்வலர்கள் சொல்லத்தான் செய்வாங்க, இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல இப்படி ஒரு மோசமான செயல் நடந்திருக்கு அப்படிங்கறது சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா அவங்கள வந்து மிரட்டுற துணியோட அவங்களுடைய வீடியோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. உண்மையிலேயே அது வந்து சரி கிடையாது. மாணவிகளை பாதுகாக்கணும், அவங்க இருக்கிற இன்னும் சொல்ல போனா சட்டம் சொல்லி இருக்கின்ற விதிமுறைப்படி இந்த விசாரணையை ஏற்கனவே அந்த பள்ளி நிர்வாகம் நடத்தி இருக்கணும். அதற்கு மாறாக அவர் வந்து வான் பண்ணி விட்டுட்டு, வான் பண்ணி விட்டுட்டா வந்து அடுத்து தப்ப நடக்காதா? இப்ப அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1000 மாணவிகளிடத்திலிருந்து இந்த புகார் மனு வந்திருப்பதாக சொல்லப்படுது. அப்பனா எவ்வளவு பேர் தங்களுடைய மனசுக்குள்ள இந்த பிரச்சனைகளை சந்தித்தவர்கள், ஒரு அவங்களுடைய மன உணர்வு எப்படி இருந்திருக்கும்? பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு மாணவர்கள் போறாங்க படிக்கணும்ன்றது? ஒரு நல்ல சூழல் இருந்தாதான் வந்து அந்த குழந்தைகளால படிக்க முடியும். ஒரு ஆன்லைன் கிளாஸ்லயே அந்த ஆசிரியர் வந்து ஒரு அரைகுறை ஆடையோடு வந்து உட்கார்ந்துட்டு கிளாஸ் நடத்தினாரு அப்படின்னு சொன்னா, இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்துதான் மாணவிகள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல தூரத்துல இருந்து இப்படி ஒரு வகுப்பு நடக்கும் போதே ஒரு ஆசிரியர் இவ்வளவு மோசமா நடந்திருக்காருன்னு சொன்னா, அவர் பள்ளிக்கூடத்துல எப்படி இருந்திருப்பாரு, மாணவிகள் மத்தியில எந்த மாதிரியான நடத்தையில இருந்திருப்பாருங்கிற கேள்வி நிச்சயமா இந்த சமூகத்துக்கு இருக்குது. அப்ப இதெல்லாம் இந்த கோபம் தான் வந்து பொதுமக்கள் மத்தியில வெளிப்படுத்தே ஒழிய இந்த கோபத்தினுடைய நியாயத்தை அந்த நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும். கோபப்படுறவங்களை வந்து வான் பண்ற மாதிரியான குரல் அவங்ககிட்ட இருந்து வந்திருக்கு, அது சரி கிடையாது அப்படிங்கறதான் சொல்ல வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே அந்த கமிட்டியில இருந்திருக்காரு இல்லைங்களா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டியில வந்து ராஜகோபால் அப்படிங்கறது இருந்திருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் கமிட்டி கூட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா?
இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த ராஜகோபால் மேல இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கப்போ அந்த கமிட்டியை விட்டு அவங்க நீக்கிருக்கணும் இல்லைங்களா? இப்ப வரைக்குமே அவர் அந்த கமிட்டியில தான் இருக்காரு. ஆக்சுவலா ஐ மீன் இந்த இஷ்யூ முன்னது வரைக்கும் அவர் அந்த கமிட்டிலே இவ்வளவு பிரச்சனை கம்ப்ளைண்ட்டும் வந்து அந்த கமிட்டில இருந்து அவர் நீக்காததுக்கு காரணம் ரெண்டு பேருக்கான பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஐ மீன் அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அதுக்காண்டி ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ரீசன்ஸ் இருக்குமா? ராஜகோபால் அந்த ஸ்கூல் அதுதான் பலர் வந்து சொல்ற விஷயம் அதுதான். இந்த அளவிற்கு ஏற்கனவே மாணவிகள் அவர் மீது ஒரு புகார் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம ஒண்ணு வந்து ஒரு துறை ரீதியான நடவடிக்கை ஒண்ணு, இன்னொன்னு இவரை வந்து இந்த புகார் கமிட்டில இருந்து எடுத்துருக்கணும் ஒண்ணு. எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து அவர் எந்த அளவிற்கு அந்த நிர்வாகத்துக்கு வேண்டப்பட்டவராக இருந்திருப்பார் அப்படிங்கிற சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு நிச்சயமா எழும். அதுதான் இன்னைக்கு எழுந்திருக்குது. இவ்வளவு தூரம் வந்து அவர் ஒரு குற்றவாளியாக சொன்னதுக்கு அப்புறமும், இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்புறமும், கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த மாதிரியான குற்றங்களை செய்திருக்கின்றார் என்பதை ஆதாரபூர்வமாக மாணவிகள் சொன்னதுக்கு அப்புறமும் அவரை வந்து ஒன்னு துறை ரீதியாக எந்த நடவடிக்கை எடுக்காம, பாலியல் புகார் கமிட்டியிலிருந்து எடுக்காம, அதுதான் ரொம்ப ரொம்ப அபத்தம். அந்த கமிட்டியிலிருந்து கூட அவரை எடுக்காம இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நிர்வாகத்துக்கு மிகவும் நெருக்கமாக வேண்டப்பட்டவராக இருந்திருப்பாரு. அதனாலதான் அவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம அந்த பள்ளி நிர்வாகம் வச்சிருக்கு அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில எழுறது ரொம்ப நியாயமானதாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பா மேடம். இப்ப வந்து அவர் மேல எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, இல்லாட்டி எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ராஜகோபால் மேல? அதாவது இந்த புகார் வந்த உடனே வந்து இந்த பிரச்சனை சமூக வலைதளங்கள்ல போகுது, டிவிக்கள்ல போயிட்டு இருக்குது, பத்திரிகைகள்ல வெளியாயிட்டு இருக்குது. இப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தமிழக காவல்துறையினுடைய நடவடிக்கை உண்மையிலே பரவாயில்லாம இருந்திருக்குது, பாராட்டத்தக்கதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. பாக்ஸோ உள்ளிட்ட ஒரு 6 பிரிவுகளின் கீழ், ஐபிசி செக்ஷன் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உடனடியாக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிற தமிழக அரசை காவல்துறையை பாராட்ட வேண்டியது இருக்கு. இதுல என்ன இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கறதா இப்ப நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த பிரச்சனையை முன் கொண்டு வந்திருக்கின்ற மாணவிகளுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். எத்தனையோ நிர்வாகங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தா கூட தைரியமா வெளியில வந்து மாணவிகள் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா சொல்ல முன் வர மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு இப்ப அந்த பள்ளிக்கூடத்துலயே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் விட்டுருக்குறாங்க, அதனால அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு தோணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பல பள்ளிக்கூட இப்ப ஜனநாயக மாதர் சங்கம் கூட பல பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி மாணவிகள் ஆசிரியர்களால் பாதிக்கப்பட்ட வழக்குகளை நாங்க தலையிட்டு இருக்கிறோம். மதுரையில வந்து பொதும்பு என்ற ஒரு அரசு உயர்நிலை பள்ளி, அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி என்ற ஒருத்தர் வந்து அங்க குழந்தைகள் 90க்கு மேற்பட்ட குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டு காலம் வந்து அபியூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் அந்த மாணவிகள் வெளியில வந்து சொல்லவே இல்லை. ஒரு மாணவி வெளியில சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த 90 மாணவிகளும் வெளியில வந்து சொன்னாங்க இவர் வந்து தன்னை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு. பழைய மாணவிகள் எல்லாம் இப்ப வந்து எப்படி பத்மசேஷாத்ரி ஸ்கூல்ல பழைய மாணவிகள் எல்லாம் வந்து சொல்றாங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து சொன்னாங்க. இப்ப என்ன அப்படின்னா, வெளியில வந்து சொல்லுவதற்கே ஒரு தைரியமே. இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை இந்த சமூகம் அந்த மாதிரி பாக்குது. பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து நீ வந்து தைரியமா வெளியில வா, போராடு, நியாயத்தை வந்து வென்றடு அப்படின்னு இந்த சமூகம் சொல்றதே கிடையாது. அதுக்கு மாறாக அந்த பாதிக்கப்பட்டவர்களை வேறு விதமாக பார்க்கின்ற ஒரு இந்த சமூகத்தினுடைய பார்வை தான் அவங்கள தைரியமா வெளியில வந்து சொல்லப்பட மாட்டேங்குது. ஆனா இந்த விஷயத்துல, இந்த பள்ளிக்கூட விஷயத்துல ஏன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்கன்று தெரியல. இந்த சூழல் எப்படிப்பட்ட சூழலாக அமைந்திருக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஆனா வந்து உண்மையிலே வந்து பலர் இந்த புகார்களை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மாணவர்களுடைய தைரியத்தை, அவர்களுடைய பெற்றோர் வந்து ஒரு ஊக்கப்படுத்தியதை பாராட்ட வேண்டியது இருக்குது. இதுல என்ன அப்படின்னா, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது, கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுல என்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒண்ணு இந்த மாதிரி கடந்த காலத்துல தமிழகத்துல வந்து இப்படியான வழக்கு பதிவு செய்யப்பட்டா இந்த இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ஊரடங்கு காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணையை வந்து தள்ளி போட்டக்கூடாது, ஆற போட்டக்கூடாது, உடனடியாக விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த பாதிப்புக்குள்ளான மாணவிகள் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்.
ஏன்னா வந்து அந்த நிர்வாகம் வந்து இப்பயே வந்து இந்த பிரச்சனையை வெளியில சமூக வலைதளங்கள்ல எடுத்துட்டு போறவங்களே வார்ன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா புகார் கொடுத்த மாணவிகளுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி வரும் அந்த நிர்வாகத்தின் மூலமாக அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எனவே தமிழக அரசு அந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த மாணவிகளுடைய பெயர், முகவரி, எந்த வகுப்பு, அவர்களுடைய அடையாளம், அண்டை வீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து காவல்துறை எந்த விதமான காரணத்தை கொண்டு வெளியில விட்டுறக்கூடாது. ரொம்ப ரகசியம் பாதுகாக்கப்படணும். கடந்த காலத்துல நமக்கு அனுபவம் என்னன்னா பொள்ளாச்சி வழக்குல அவ்வளவு மோசமான ஒரு வன்முறை நடந்த போது அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அந்த கம்ப்ளைண்டருடைய அந்த பெண்ணினுடைய பெயரை ஒரு சர்க்குலர்ல வெளியிட்டார். அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்து. ரேப் விக்டிமோட பேரு அல்லது இந்த மாதிரி செக்ஸுவல் அபியூஸ்க்கு உள்ளாக்கப்படுற பெண்களுடைய பெயர்களை வெளியிடக்கூடாது என்று சொல்லி நீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்குது. ஆனா வந்து அங்க ஒரு எஸ்பி வந்து வெளியிட்டிருக்கிறார். அப்ப இந்த விசாரணைக்கு இவர்கள் உள்ளாக்கப்படும் போது அவர்களுடைய பெயர்களோ அடையாளங்களோ வகுப்போ எந்த தெரு அவங்க பேரண்ட்ஸ் பேர் முத கொண்டு அவங்களுடைய அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் ரகசியம் பாதுகாக்கப்படணும். அப்பதான் அந்த பெண்கள் தைரியமாக அந்த வழக்கை வந்து இறுதி வரை இருந்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வழக்குல வந்து பள்ளி நிர்வாகம் இன்னும் அந்த ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி இன்னும் நிறைய ஆசிரியர்கள் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க அந்த பள்ளிக்கூடத்துலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவர் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய மாணவிகள் தங்களுடைய எவிடன்ஸை வந்து வெளியிட்டுட்டாங்க, வாட்ஸ்அப் வழியாக வெளியிட்டுட்டாங்க. அவர் வந்து அரைகுறையா ட்ரெஸ் உடுத்திட்டு வந்து கிளாஸ் எடுத்து அனுப்பின இது வாட்ஸ்அப் செய்திகள் இதெல்லாம் வந்து வெளியிட்டுட்டாங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஆகி போச்சு. அதனால இவர் உறுதியா மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் மட்டும் இல்ல இன்னும் வந்து அங்க தப்பு பண்ற எல்லா வாத்தியார்களையும் விசாரிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. அதனால எங்களை மாதிரி ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற பெண்கள் அமைப்புகள் என்ன சொல்றோம்னா முழுமையாக அவர் சொன்னது உண்மையா என்பதை முழுமையான விசாரணையை இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து காவல்துறை நடத்தணும். அவர் சொன்னார்னா வேற யார் யாரு, அப்ப மாணவிகள்கிட்டையும் தைரியப்படுத்தணும். நீங்க யாரா இருந்தாலும் தைரியமா வெளியில வந்து சொல்லுங்க, உங்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி எல்லா மாணவிகள்கிட்டையும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்காங்கிறத கேட்டு அந்த அப்படி தவறுகள் நடந்திருந்தா அது யாரா இருந்தாலும் சட்டத்தின்படி அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு உண்மை என்று சொன்னால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். கண்டிப்பா. இப்ப இந்த மேட்டர் எப்படி வெளியே வந்திருக்கு அப்படின்னா கிருபாலி அப்படிங்கிற பொண்ணு பாஸ்ட் அவுட் ஆன அந்த ஸ்கூலோட பொண்ணு தான் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த நம்பிக்கை இழந்திருந்தா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லி நடக்காம அவங்க பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட் சொல்லி அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த ஸ்கூல்ல படிச்சவங்களே இருக்கட்டும், வேற ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்கட்டும், எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. மீட்டூல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சு, அதே மாதிரி இப்பவும் நடந்துட்டு வருது. எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு ஆக்ட்ரஸ் சொல்றாங்க. பாஸ்ட் அவுட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுங்க சொல்றாங்க, பாஸ்ட் அவுட் ஆகி வெளில போய் வேலை செய்யறவங்க சொல்றாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கோ வேற வேற ஸ்கூல்களையும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த இதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அந்த ஸ்கூல் சைடும் சரி உங்க சைடுல இருந்தும் சரி காவல்துறை சைடுல இருந்தும் சரி. அதாவது பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தா அத வந்து மாணவிகள் உடனடியாக அந்த பள்ளி நிர்வாகத்திட சொல்ற ஒரு சூழல் வேணும். அது எந்த இடமாக இருந்தாலும், எந்த பள்ளிக்கூடமாக, இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்கும்போது அத வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு பயந்து சொல்லாம இருக்க கூடாது. இருக்கிற சூழலை வந்து அப்படியே சொல்ற விதமான ஒரு சர்க்கம் சான்சஸ் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் நிர்வாகத்திலையும் இருக்கணுங்கிறது. இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல கூட இவங்க வந்து சொன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்றதா இந்த 1000 குழந்தைகளும் பயந்து போய் இருந்திருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க வந்து அந்த ஒரு சூழல் இருந்திருந்ததுன்னா தாராளமா போய் சொல்லியிருப்பாங்களே. ஏன் இன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்ன உடனே ஒரு மீட்டு மூமெண்ட் மாதிரி எல்லா பெண்களும் வந்து எனக்கும் நடந்துச்சுன்னு ஏன் சொல்லணும்? அப்ப அந்த மாதிரியான சூழல் இருக்கணும் அங்க அப்படிங்கறது அந்த பாக்ஸோ ஆக்டே அதைத்தான் சொல்லுதுங்க. அதாவது பாக்ஸோ ஆக்ட் படி ஆக்சுவலா அதுக்கு வந்து ஸ்கூலும் ஒரு பொறுப்பு இல்லைங்களா? அவங்க வந்து முன் வந்து சொல்றதுக்கு கட்டாயமா வந்து அந்த சூழ்நிலையை பள்ளி ஏற்படுத்த வேண்டும். அது ஏற்படுத்தல அப்படிங்கறதுதான் பத்மசேசாத்திரி ஸ்கூல் ஏற்படுத்தல. இப்படி வேற எந்த பள்ளிக்கூடத்திலையும் நடந்திருந்தாலும் அந்த சூழலை வந்து அந்த பள்ளிக்கூடம் ஏற்படுத்தணுங்கிறதா சட்டம் சொல்லுது. அந்த பள்ளி நிர்வாகம் அதை இதுவரைக்கும் செய்யாம இருந்திருக்கு அப்படிங்கறதுதான். என்ன சொல்ல போனா இது சம்பந்த பாக்ஸோ ஆக்ட் சம்பந்தமான
எல்லா விதிமுறைகளையும் நோட்டீஸ் போர்டில் போடணும், மாணவிகள் பார்க்குற இடங்கள்ல அவங்க வந்து வைக்கணும் அப்படின்னே சட்டம் சொல்லுது. அப்போ அந்த மாதிரியான நிலைமை வந்து இதுக்கு முன்னாடி அங்கே இல்லாததுனால தான் இத்தனை மாணவிகளும் வெளியில் வந்து சொல்லாமல் அவங்க மூடி மூடி மறைச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அனுபவம் என்னன்னா, ஒரு நாலஞ்சு பள்ளிக்கூடத்தில் ஒன்று இன்டர்னல் மார்க் என் கையில் தானே இருக்கு அப்படின்னு ஆசிரியர்கள் மிரட்டுவது. அடுத்து வந்து இப்ப 10th பிளஸ் டூனா பிரச்சனை இல்லை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா உன்னோட ரிசல்ட்டை என் கையில தான் இருக்குது அப்படின்னு மாணவிகளை மிரட்டுவது. அத நான் சொன்னேன், பொதும்பு அரசு பள்ளி, அந்த பொதும்பு அரசு பள்ளி மாணவிகள்ட்ட அந்த தலைமை ஆசிரியர் எப்படி மிரட்டி இருக்காருன்னா, உன்னோட கான்டக்ட் சர்டிபிகேட்டை என் கையில தான் இருக்குது, ஏன்னா நான் வந்து ஹெட்மாஸ்டர், நான் வந்து பேடுன்னு போட்டு கொடுத்துட்டேன்னா உன்னோட ஃபியூச்சரே வந்து கேள்விக்குறியாகணும் ஆசிரியர்கள் கையில. பள்ளி மாணவிகளுடைய பிராக்டிக்கல் மார்க் இருக்குது, ரிசல்ட் இருக்குது, அந்த இயர் எண்டோட ரிசல்ட் இருக்குது, அதே மாதிரி வந்து கான்டக்ட் சர்டிபிகேட் இருக்குது. இன்னொன்னு, கிளாஸ்ல வந்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட மாணவிய வந்து கார்னர் பண்றது, டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரியான அனுபவங்கள் பல பள்ளிக்கூடங்கள்ல இருக்குது. அப்ப இதுக்கு பயந்துகிட்டே அந்த குழந்தைங்க வந்து வெளியில அதை சொல்லாம இருக்கிற ஒரு சூழலும் இருக்குது. பள்ளிக்கூட நிர்வாகமும் அந்த மனநிலையை ஏற்படுத்துற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தாததும் இந்த மாதிரியான மாணவிகள் வந்து பிரச்சனைகளை சொல்லாது போயிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம வந்து பார்க்க வேண்டியது. இப்ப வந்து ராஜகோபால் அவர்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கொடுத்திருக்காரு, என்னன்னா, நான் மட்டும் இந்த மாதிரி இல்ல, எங்க ஸ்கூல்லயே நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒரு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க மேல விசாரணை செஞ்சு உண்மையா இருந்தா அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா, அதுக்கான சான்சஸ் இருக்கா, அது போலீஸ் தரப்புலயும் சரி உங்க தரப்புல இருந்து அவங்க மேல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அந்த கைது செய்யப்பட்ட ஆசிரியர் வந்து தன்னுடைய பள்ளியில வேற பலரும் இந்த மாதிரி மாணவிகளை வந்து அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. உண்மையில இது வந்து ரொம்ப ஷாக்கான விஷயமா இருக்குது. மாணவிகள் இன்னும் கூட தைரியமா வந்து மற்ற ஆசிரியர்களும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா அதையும் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இதுல வந்து ஒருத்தரை தப்பிக்க விட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு முறை தப்பிக்க விட்டோம் அப்படின்னு சொன்னா பலர் இதே மாதிரி தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை செஞ்சவங்க பல முறை செய்வதற்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. இதனால எதிர்காலத்துல இன்னும் பல மாணவிகள் அந்த பள்ளிக்கூடத்துல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. எனவே மாணவிகள் இது மாதிரி மற்ற சம்பவங்கள் நடந்திருந்தாலும் தைரியமாக முன் வந்து சொல்லணும் அப்படிங்கிற வேண்டுகோளை மாணவிகளுக்கு நாங்க வந்து கொடுக்கிறோம். அதே போல அரசும் காவல்துறையும் அந்த பள்ளி நிர்வாகமும் உண்மையிலே வந்து என்னோட பள்ளியினுடைய பேர் கெட்டு போச்சுன்னு வந்து ஆத்திரப்படுறாங்கல்ல, அப்படி வந்து நினைக்கிறவங்க ராஜகோபால் சொன்னது உண்மையான்றத அடுத்து பார்க்கணும். வேற ஆசிரியர்களும் இது மாதிரி பண்ணி இருந்தா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இப்பயும் கூட அவங்க வந்து தமிழ்நாடே வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சாதாரணமா அவரை வந்து அந்த பள்ளி நிர்வாகம் சஸ்பெண்ட் பண்ணல. அப்ப வந்து இவங்களுக்கு வந்து அடுத்து பல ஆசிரியர்கள் இந்த மாதிரி அவர் சொன்னபடி உண்மையா அப்படிங்கிறத உளப்பூர்வமா அவங்க விசாரிக்கணும், மாணவிகள்டையும் கேட்கணும், மாணவிகளுக்கு அதை மனம் திறந்து சொல்வதற்கான வாய்ப்பை அந்த பள்ளி நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி தமிழக அரசும் கல்வித்துறையும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க வந்து உங்களுடைய புகார்களை இதுக்கு இதை தாண்டி வேற ஏதாவது ஆசிரியர்கள்ட்ட இந்த மாதிரியான வன்முறையை நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து எங்களுக்கு வந்து புகார் தரலாம். உங்களுடைய பெயர் ரகசியமாக பாதுகாக்கப்படும், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும், விசாரணை முடிகிற வரை வந்து நீங்க வந்து பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்து பள்ளி கல்வித்துறை மற்ற மாணவிகளிடத்துல இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை வாங்க வேண்டியது இருக்குது. காவல்துறையும் அந்த ராஜகோபால்கிட்ட வேற யார் யாரு எப்படி நடந்துகிட்டா என்னங்கிறத முழுமையாக விசாரித்து அப்படி வேற ஆசிரியர்களும் நடந்திருந்தால் அவர்கள் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப வந்து மதுவந்தி அண்ட் வைத்திய மகேந்திரன் ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டாலும் ஸ்கூலோட நான் மது வந்து என்ன சொல்றாங்க, நான் ஸ்கூலோட ஓல்ட் ஸ்டூடெண்ட், வெறும் அலுமினி தான் அப்படின்னு சொல்றாங்க. வைத்திய மகேந்திரன் சைட்ல இருந்து எந்த வித அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இப்ப வரைக்குமே இல்ல, வாயை திறக்க மாட்டேன் பத்தி. இவங்க ரெண்டு பேரும் மேல ஆக்ஷன் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கா ராஜகோபால் அண்ணன் தவிர்த்து? ஏன்னா அவங்கதான் மேனேஜ்மெண்ட் இல்லைங்களா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் வந்து நான் ஒரு ட்ரஸ்டி மெம்பர் அப்படிங்கறதான் சொல்றாங்க.
ட்ரஸ்டி மெம்பர் அப்படின்னு இருந்தா உண்மையிலே வந்து அந்த மேனேஜ்மெண்ட் யார், இப்ப வரைக்கும் வந்து மதுவந்தி பேசுறாங்க, ஒய்ஜி மகேந்திரன் பேசுறாரு, உண்மையிலேயே அதை நடத்துற அவங்க யாரு அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் வெளியில வந்து அவங்க யாரு வந்து இல்ல நாங்க பொறுப்படுத்துக்கிறோம், அல்லனா வந்து இந்த ஆசிரியர் மீது நாங்க உரிய நடவடிக்கை எடுப்போம், அல்லது இன்னும் வேற யாராவது இருந்தா நடவடிக்கை, அப்படி யாரும் பேசல. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மதுவந்தி தான் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே அந்த நிர்வாகம் யார் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, இந்த நடவடிக்கை என்பது உண்மையிலேயே இது முழுமையான விசாரணை நடந்து அவர் குற்றவாளி என்பது உறுதியான, நிச்சயமா உறுதி ஆகணும். அந்த அளவிற்கு மாணவிகள் வந்து தங்களுடைய எவிடன்ஸ் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப் மூலமாக, அவருடைய புகைப்படங்களை, இது ஆன்லைன் கிளாஸ் எடுத்த புகைப்படங்களை. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். அதாவது வந்து ஆசிரியர் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றோம். குரு அப்படிங்கிறத வந்து மாதா பிதாவுக்கு அடுத்த கட்டத்துல வந்து வச்சிருக்கிற ஒரு சமூகமா இந்த சமூகம் இருக்கு. அப்படிப்பட்ட குருவே வந்து இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் நடத்துற மாணவிகள்ட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கன்னா, என்ன அது பள்ளி நிர்வாகம், என்ன அது ஒரு பள்ளி நிர்வாகம், இது வரைக்கும் அவங்க தெரியாம இருந்திருக்குமா, அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா, இத வந்து அந்த நிர்வாகத்துக்கு அந்த மாணவிகள் சொல்லாம இருந்திருப்பாங்களா, இவ்வளவு ஒரு ஒரு அபத்தமாக ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூட ஆன்லைன் வகுப்புல வந்து நடந்துகிட்டாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருந்தா வந்து அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் எடுக்கல அப்படிங்கறதே நாங்க சொன்ன மாதிரி அவரை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம்தான். பாதுகாப்பு என்பது ஒண்ணு, இன்னொரு பக்கம் தன்னுடைய பள்ளியினுடைய கௌரவம், பள்ளி மாணவிகளுடைய பாதுகாப்பை விட பள்ளியினுடைய கௌரவம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பல நூற்றுக்கணக்கான பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுல வந்து அவங்க வந்து ஒதுங்கி இருந்து அவங்க வந்து வேடிக்கை பார்த்திருக்காங்க அல்லது அமைதியா இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயமாக இந்த வழக்கு விசாரணை முடிந்து ராஜகோபால் குற்றவாளி என்று சொன்னால், அந்த நிர்வாகத்தை அதாவது பள்ளிக்கூடத்தை கூட வந்து தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ மூடுவதற்கு கூட சட்டத்துல வந்து இடம் இருக்கு அப்படிங்கறத சொல்ல வேண்டியது. சட்டத்துல இடம் இருக்கு, ஓகே, அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்களா, எழுத்த விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய இஷ்யூ ஸ்விம்மிங் பூல் மேட்டர், ஸ்கூலுக்குள்ள நடந்த விஷயத்துக்கே எந்த வித அச்சமுமே இல்லை. இதுக்கு இது ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க, அவர் ராஜகோபால் மேல தப்பு, எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஸ்கூல் மேல ஆக்ஷன் எடுக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த அரசாங்கத்தின் மீது இப்ப இருக்கிற மக்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்பயும் கூட இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட உடனேயே வந்து ஆறு பிரிவு, அதாவது பாக்ஸோ உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது, உடனடியாக கைதும் செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து கடந்த காலத்துல பல வழக்குகள், மாசக்கணக்குல எங்களை மாதிரி பெண்கள் அமைப்புகள்லாம் போராடி கோஷம் போட்டு எதோ பண்ணுனா கூட அசையவே அசையாத ஒரு நிர்வாகமாக கடந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப கூட தமிழ்நாட்டுல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்தப்ப ஒரு டிஜிபி ராஜேஷ் தாஸ், அவரை வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த நிர்வாகம் எவ்வளவு பாடுபட்டது. அவர் வந்து இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு பெண் எஸ்பி, அவங்கள வந்து அபியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் இருந்திருக்குது. அந்த எஸ்பி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அந்த அந்த அரசாங்கம் கடைசி வரைக்கும் வந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணல, எந்த காத்திருப்போர் பட்டியலதான் வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய தலை போராட்டத்துக்கு பின்பு அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாரு. அப்ப கடந்த காலத்துல வந்து ஒரு கசப்பான அனுபவங்கள், பல அனுபவங்களை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த அரசாங்கம் இருந்துடக்கூடாது, நிச்சயமாக உடனடியாக ஆறு வழக்குகளை பதிவு செய்தது நல்ல விஷயம் பாக்குறோம், கைது செய்யப்பட்டது நல்ல விஷயமா பாக்குறோம். அதே மாதிரி இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து உரிய நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மேல பொதுமக்களுக்கு வந்திருக்குது. அந்த நம்பிக்கையை தமிழக அரசாங்கமும் கல்வித்துறையும் பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். இப்ப இந்த ஸ்கூல் மேல எந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்க சைடுல ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா, இல்லாட்டி எடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா, ஐ மீன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நாங்க முதல்ல வந்து இந்த விசாரணையை வந்து ரொம்ப நேர்மையாக துரிதமாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வச்சிருக்கிறோம். அதாவது வந்து ஸ்பீட் ட்ரையல் ரொம்ப விரைவா, அதாவது இந்த காலத்துல வந்து கொரோனா ஊரடங்கு காலம் சொல்லிட்டு போட்டக்கூடாது. ரெண்டாவது வந்து அந்த மாணவிகள் வந்து எந்த விதத்திலையும் த்ரெட்டன் பண்ணப்பட்டக்கூடாது, வேகமா இந்த வழக்கை வந்து முடிச்சு குற்றவாளி தண்டிக்கப்படணும்.
இன்னும் பல குற்றங்கள் இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னு சொன்னா மாணவிகள்ட்ட இருந்து புகார் வாங்கி அவங்களுடைய பெயர் ரகசியம் பாதுகாக்கப்படணும். இந்த மாதிரியான கோரிக்கைகளை இப்போதைக்கு நாங்க வந்து தமிழக அரசாங்கத்திடம் வச்சிருக்கிறோம். இது முதல் நல்ல ரொம்ப கரெக்டா முடிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே அவர் குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டால் அடுத்த கட்டமாக நாங்க வந்து அந்த நிர்வாகத்தின் மீது சட்டப்படியான என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்ற கோரிக்கை நிச்சயமா நாங்க ஜனநாயக மாதர் சங்கம் முன்வைப்போம். இத லாஸ்ட் க்வெஸ்சனா வச்சுக்கலாம். அவர் ரெண்டு பேத்துக்கும் ராஜகோபாலுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இடையிலான கான்வர்சேஷன் வந்து ஸ்கிரீன்ஷாட்ல நிறைய ஷேர் ஆயிருக்கு இல்லைங்களா? அதுல வந்து ஆன்லைன் கிளாஸையும் தவிர்த்து நிறைய கிளாஸ்ல இருக்கும் போதே அவர் நிறைய கேவலமான ஜோக்ஸா இருக்கட்டும், பாடி ஷேம் பண்ற மாதிரியான ஜோக்ஸா இருக்கட்டும், நடு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஒரு பொண்ணு கிராஸ் ஆச்சுன்னா பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஓப்பனாவே பேசியிருக்காரு. அப்போ அங்க உள்ள கமிட்டிக்கோ இல்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கவே இருக்காரு இல்லைங்களா? இந்த மாதிரி அவர் பேசுறாரு அப்படிங்கிற விஷயம், அப்படி இருக்கிறப்போ அவர் மேல ஆக்ஷன் எடுக்காததுக்கான ரீசன் நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி, அவங்க மேபி தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்கூலுக்குள்ளேயே நடந்திருக்கு ப்ரோ. இப்போ அந்த கேஸையும் திருப்பி எடுத்தா ஸ்கூலும் தானே சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாணவிகள் அந்த கமிட்டியில புகார் கொடுத்திருக்கிறாங்களா, மேனேஜ்மெண்ட்ல ரிட்டனா புகார் கொடுத்திருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியல. இப்ப வந்து இந்த ஒரு மாணவி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் கொண்டு வர்றாங்க, அது வந்து எழுத்துப்பூர்வமாக அந்த மாணவிகள் அங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது நடவடிக்கை அவங்க எடுக்காம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வந்து மிகப்பெரிய குற்றவாளி தான். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்னு வந்து எழுத்துப்பூர்வமா கொடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. போய் இந்த மாதிரி ஏன்னா இவ்வளவு தூரம் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மாணவிகள் இப்ப சொல்றவங்க அப்ப வந்து சம்பந்தப்பட்ட இடத்துல சொல்லாம இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்படியாக வந்து இவ்வளவு ஆதாரப்பூர்வமான ஒரு சாட்சிகள் எவிடன்ஸ கையில வச்சிருக்கிற மாணவிகள்கிட்டயே வந்து இந்த பள்ளி நிர்வாகம் அசால்ட்டா, ஏன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்முடைய நிர்வாகம் வந்து ஒரு பெரிய நிர்வாகம், நம்மளை வந்து யாராலையும் அசைக்கவே முடியாது, இங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் வந்து நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நம்மள யாரு என்ன பண்ண முடிஞ்சது, அதனால வந்து இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கும். அதனாலதான் வந்து அதை எதையுமே கணக்குல எடுக்காம அவங்கள பற்றிய அந்த புகார்களை எதையுமே கணக்குல எடுக்காம இது வரைக்கும் அவங்க வந்து அசால்ட்டா இருந்திருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் எப்படி நடந்திருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய குற்றம், அது மேனேஜ்மெண்ட் சைடு வந்து மிகப்பெரிய தவறை செஞ்சிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மாணவிகள் படிக்கின்ற ஒரு இடம், அதனால வந்து அதை வந்து முத பாதுகாக்கணும். பெண்களுடைய மாணவிகளுடைய பாதுகாப்பு என்பது முக்கியம் என்பதை அந்த மேனேஜ்மெண்ட் இதுவரைக்கும் கருதல. அவங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய பெருமை, அவங்களுடைய வருமானம், இதுலதான் வந்து அவங்க ஒரு குறியா இருந்திருக்கிறாங்களே ஒழிய பள்ளி மாணவிகளுடைய பாதுகாப்பு குறித்து அவர்கள் எந்த அக்கறையும் கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு உண்மையிலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டாக நாங்க வந்து முன்வைக்கிறோம். கண்டிப்பா மேம். இப்போ அந்த பொண்ணு வாய்ஸ் அவுட், கிருபாலி அப்படிங்கிற பொண்ணு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க, அதை தொடர்ந்து நிறைய பேர் இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வெவ்வேறு பொண்ணுகள் தான் அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்ப எந்த அளவுக்கு இருக்கு, இருக்கணும், இருக்குமா? இருக்கணும். அதாவது வந்து இவ்வளவு தூரம் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாணவிகள் வந்து இவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து தைரியமா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா வந்து இவங்க மதுவந்தியினுடைய வீடியோ இருக்கு பாருங்க, அந்த வீடியோவை பார்க்கும் போதே அந்த பள்ளிக்கூடத்துல வந்து பாதிக்கப்பட்ட வேற மாணவிகள் இருந்தா கூட அவங்க வந்து ஐயோ நம்ம வந்து கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு வீடியோ. மாணவிகள் வந்து தைரியமா வந்து அவங்களோட வீடியோ பார்த்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே மாட்டாங்க, அப்படியான ஒரு வீடியோவை தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த அடுத்தடுத்து வந்து இந்த மாணவிகள் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யார் கையில இருக்குன்னா தமிழகத்தினுடைய காவல்துறை கையில இருக்குது. இது வரைக்கும் கொடுத்துருக்குறவங்க யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க வெளியிடக்கூடாது. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு த்ரெட்டனிங் இருந்தது அப்படின்னு சொன்னா யார் வந்து த்ரெட்டன் பண்றாங்களோ அவங்க மேல வந்து தமிழக அரசு வந்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு தமிழக காவல்துறையினுடைய கையில தாங்க இந்த வழக்கு வந்து முழுமையாக விசாரித்து குற்றவாளி தண்டிக்கப்பட்டதுல இருக்குது. ஏன்னா அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும், பெண்களுடைய பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும், இன்னும் கம்ப்ளைண்ட் தர்றவங்களை வந்து பாதுகாக்கணும், கம்ப்ளைண்ட் தர்றவங்களை வந்து தைரியப்படுத்தணும். இதெல்லாம் வந்து நம்பிக்கை எப்படி வரும், இந்த மாணவிகளுக்கெல்லாம் நம்பிக்கை எப்படி வரும், தமிழக காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும், இதை வந்து ரகசியம் பாதுகாக்கும்,
நம்மள வந்து நான் விசாரணையில வந்து முழுமையாக நம்ம கலந்து கொண்டு நடந்த விஷயங்களை நம்ம சொல்லலாம் அப்படின்ற நம்பிக்கை தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு காவல்துறையின் மீது மாணவிகளுக்கு வரும்போதுதான் தைரியமா இந்த வழக்கை வந்து எடுத்து நடத்த முடியும். தமிழக காவல்துறை தான் இதுல வந்து முழு முதல் காரணமாக இருந்து இந்த வழக்கை வந்து நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டோம். ரொம்ப தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸ்கூல் பத்தியும் சரி அந்த இஷ்யூ பத்தியும் சரி உங்க சைட்ல இருந்தும் அதுக்கான ஸ்டெப் நிறைய இருக்கும்னு ஆசைப்படுறோம். நன்றி மேம்.